ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் என் ஃப்ரெண்டு அவசரமாக கூப்பிட்டான். என்னடான்னு போய் பார்த்தா ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நான் சூஸ் பண்ண ஃபோன் விவோ. ஆமாங்க, விவோ V21e அப்படிங்கிற மாடல் தான் நான் சூஸ் பண்ணேன். அதுக்காக வாங்கியிருக்கிறோம். ஆக்சுவலாக இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23 சம்திங் ப்ரைஸ் வருது, ஓகேங்களா? சரி, இது இன்றைக்கி நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஃபோனை வாங்கின உடனே உங்ககிட்ட தான் அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். இதோட எப்படி இருக்குது, இதோட ஃபியூச்சர்ஸு, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் ஆன் பண்ணியாச்சு. ஆமாங்க, ஃபோன் ஆன் பண்ணியோன்னா விவோ 5G அப்படின்னு காட்டுது. ஆமாம், அட்வான்ஸ் ஃபோன்னால விவோ 5G அப்படின்னு காட்டுது. சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு ரொம்பவும் அப்படியே ஸ்லிம் டைப்பாக ரொம்ப கை அடக்கமாக இருக்குது. ஆக்சுவலாக சரி, இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த ஃபோனோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். மேனுவல் கொடுத்துருக்குறாங்க, ஓகே. இது ஸ்டிக்கர், பார் கோட் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் கவர் கொடுத்துருக்குறாங்க. ஆமாங்க, ஒரு சேஃப்டிக்காக ஒரு பேக் கவர் உள்ளே வச்சுருக்குறாங்க. அதை நம்ம ஃபோனுக்கு போட்டு பார்ப்போம், நல்லா இருக்கா இருக்குதுன்னு. நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு இது செட் ஆகாது. இதுக்கு வேறு மாதிரி ஏதாச்சும் கவர் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிம் எடுக்கக்கூடிய பின், அது உள்ளுக்குள்ளே ஒரு கீ மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக ஃபாஸ்ட் சார்ஜிங். ஆமாங்க, நிமிஷத்தில் எவ்வளோ ஸ்பீடாக சார்ஜ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு. ஆக்சுவலாக ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் போட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகும். இது 100% கேரண்டி இருக்குது. கேபிளோட நம்மளுக்கு இயர் செட்டு கொடுத்துருக்காங்க, ஹெட்செட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக விவோட ஹெட்செட் சூப்பராக இருக்கும். இது நான் ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வேறு ஒரு மொபைலுக்கு உண்மையாலுமே விவோட தான் சூப்பராக இருக்கும். நல்ல லென்த்தியான கேபிளாக தான் இருக்குது. நல்லா இருக்குது, ஹியர் பட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக சரி, இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு 8GB ரேம். ஆமாங்க, 8GB ரேம். இதில் 8GB ரேம் சப்போர்ட்டபுள், ப்ளஸ் அது இல்லாமல் நம்மளுக்கு இதில் வந்து 128GB இதில் நம்மளுக்கு 128GB இதில் ஸ்டோரேஜ் இருக்குது, இன்பில்ட்டாகவே இருக்குது. இதில் நம்ம 1000GB வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. இதில் 1000GB வரைக்கும் இதில் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 128GB இருக்குது, ப்ளஸ் 8GB ரேமோட செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது. இது கேமரா கிளாரிட்டிங்கிறது வேறு லெவலில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இது நான் ஒரு வீடியோவே போடுறேன், என்னோடய இதில் ஒரு ஷூட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோவே நான் இதில் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விவோ V21e அப்படிங்கிற மொபைலில் தான் நான் வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், என்னோடய ஃபேஸு, என்னோடய அதாவது எப்படி என்ன அப்படியே அழகுப்படுத்தி காட்டக்கூடியது இந்த ஃபோனில் அப்படியே இருக்குது. ஆக்சுவல் அதோட ஷூட்டிங் தான் போயிட்டுருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிம்பிள் ஷாட்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கிம்பிள் இல்லாமையே இதில் அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேக் பண்ணி ஃபோன் எடுத்தாலும் கூட நம்மளுக்கு ஸ்டேபிளாக காட்டும். அதோட ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. பின்னாடி கேமரா பார்த்தீங்கன்னா இதில் 64MP கேமரா சப்போர்ட்டபுள், ப்ளஸ் 8MP ரெண்டு கேமரா இருக்குது. அதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஃபோக்கஸாக நம்மளை தனித்தனியாக அழகாக காட்டிகிட்டு இருக்குதுங்க. ஆக்சுவலாக ஃப்ரண்டில் வந்து 32MP கேமரா, செல்ஃபிக்கு செம்மையாக இருக்கும். விவோ V21e சன்செட் ஜாஸ் அப்படிங்கிற மொபைலில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஆக்டோகோர். ஆமாங்க, ஆக்டோகோர் 2.2GHz ஸ்பீடில் இருக்குதுங்க. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா, இதோட டிஸ்பிளே இன்ச் பார்த்தீங்கன்னா 6.44. ஆமாங்க, ஃபுல் HD. இதோட பேட்டரி 4000mAh பேட்டரி. இதில் நெட்ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5G, 4G, 3G, 2G எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டூயல் சிம் இருக்குது. ஆமாங்க, டூயல் சிம் இருக்குது. இதோட ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபன் டச் ஓஎஸ். ஆமாங்க, 11.1 அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு 11 டெஸ்ட் வெர்ஷன் தான் இதில் ஓஎஸாக இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 65 கிராம் தாங்க, செம்மல்ல. இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இது ஃபாஸ்ட் சார்ஜிங் விட இதை வந்து ஃப்ளாஷ் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறதா இதுக்கு கரெக்டான சூட்டபுளாக இருக்கும். ஆமாங்க, ஒரு கால் மணி நேரத்தில் சார்ஜஸ் ஆயிரும். 44 வாட்ஸுங்க ஃப்ளாஷ், அப்படி டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் அடிச்சிடும். அதுதான் இதோட சார்ஜிங். இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கேமரா தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ஒரு சின்ன சின்ன யூடியூபர்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதில் கேமரா வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பர்ஃபெக்ட் அப்படி ஒரு இதாக இருக்குது, செம்மையாக இருக்குது கேமராவோட கிளாரிட்டி. இதில் ஹெட்செட்டும் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக டைப் சி அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்குறாங்க.
சவுண்ட் எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இதில் சவுண்ட் எஃபெக்ட் செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு அன்பாக்சிங்கோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபோன் எப்படி இருந்துச்சு, இதுக்கு அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.